வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உருட்டு பிலிம்ஸ் மற்றும் சென்டர் ஸ்டாண்ட் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கும் ஜெயில் கைதி பால்ராஜ். வேற யாரும் இல்லைங்க, அது நான் தான். இது என்ன சம்பவம்னா, ஒரு வெண்ணையோட அண்ணன் பாலியல் குற்றத்தை பண்ணிருச்சுன்னு ஒரு வீடியோ போட்டேன், லாஸ்ட் வீடியோ. அந்த வெண்ணை யாருன்னா, புதுசா பாக்குறவங்களுக்காக நான் சொல்றேன், அந்த வெண்ணை யார் அப்படின்னா, தன்னைத்தானே பிக் பாஸ் ரிவ்யூ என்று சொல்லி கொண்டு தெரியும் ஒரு நபர். ரிவ்யூனா என்னங்க, ஆனஸ்டா சொல்லணும், உண்மையா சொல்லணும், நடந்ததை பேசணுங்க. ஆனா இந்த வெண்ணை என்ன பண்ணிருக்கான், நான் நடுநிலைவாதி நடுநிலைவாதின்னு சொல்லிட்டு, அதாவது சொல்றதெல்லாம் சென்டர் ஸ்டாண்டு முடியாது, நீங்க பேசணும்னா அவர்கிட்டயே பேசிக்கோங்க, என்னுடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு என் நண்பர் சொல்லியிருக்கிறார். அப்பையும் விடாத அந்த வெண்ணை என் மேல சேலம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதாகவும், அதை என்கிட்ட சொல்ல சொல்லி மிரட்டு இருக்கிறது அந்த வெண்ணை. அட, என் ட்விட்டர் பட்டரு சிஐஎம் இது சிஐஎம் அதுலாம் உருட்டுறீங்க, ஆனா என்ன வேலை பார்த்துருக்குற பாத்தியா, நான் போட்ட வீடியோல வந்து பேஸ்லெஸ் ட்ரூத் இருந்துச்சான், நீ இவ்வளவு ரியாக்ட் பண்றத பார்த்தா ஏதோ வேலை பார்த்துருக்குன்னு தான் தோணுது. இல்ல, உங்களையோ உங்க அண்ணனையோ ஏதோ சொன்ன உடனே நீ விளையாடிக்கிட்டே அப்படின்னு அமிச்சு விட்டுருப்பாரு. நல்ல வேலை ரிவ்யூ எல்லாம் பாத்துருந்தா, நீ பேசினதெல்லாம் கேட்டிருந்தா, இதான அந்த சென்டர் ஸ்டாண்டு பாராசா, உன்னதான் உள்ளது கேட்கணும், உள்ளதுக்கு வச்சு குங்குரு குங்குருப்பாங்க. என்ன ஓய்யா, இந்த மாதிரிதான் என் கிளவுன் கும்பல் பூரா, யார் யார் வந்து விக்ரமனுக்கு ஆதரவாவோ விக்ரமனுக்கு சப்போர்ட் பண்ணியோ உங்களுக்கு எதிராவோ பேசுறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி மிரட்டுறது உருட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்றது, இல்ல ஃபேக் ஐடி வச்சுட்டு வந்து பச்சை பச்சையா பேச வேண்டியது விளங்காதவங்க. ஆனா ஒன்னியா, யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்டா, யாருக்கு சப்போர்ட் பண்றேனே உனக்கே தெரியாது. அப்புறம் என்ன சொல்லுவேன், நான் கமலஹாசன் சப்போர்ட்னு கூட சொல்லுவேன், அந்த நிலைமையில இருக்க. இந்த சீசன்ல கீழ்ச்சது பத்தாதுன்னு வேற, அடுத்த சீசனுக்காக ரெடி ஆயிட்டேன், உனக்கு வேற நாள அழக யூடியூப் சேனல் வேற. ஐயோ ஐயோ, என்ன பொழப்பும் தான் தெரியல. சரி, கேசு ஜூஸ் நீங்களே முதல்ல கொடுத்தீங்களா, இப்படி மட்டமா கேடு கட்டுத்தனமா, அதுவும் என்கிட்ட நேரடியா வந்து மிரட்டல, என் நண்பர் மூலமா மிரட்டுற, இப்படி தயா நீங்க எல்லாம் ஒரு கிளவுன் குட்டிஸ்னு நிரூபிக்கிறீங்க. அது கூட இல்ல, இங்க லைவுக்கு வந்துட்டு சிஐஎம் இது ஐஎம் அதுன்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாம உருட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டு, சி எனக்கு வேலை இருக்கு, சி துபாயில வாக்கிங் போறேன், துபாயில நான் வந்து இது பண்ண போறேன், கக்கூஸ் கிளவு போறேன் சொல்லிட்டு ஓடி போயிட்டு, அப்புறம் திரும்ப வந்துட்டாரு ஜோ ப்ரோ வந்துட்டு உடனே வாங்கிட்டு இதுல வெக்கமே இல்லாம போட்டோ எடுத்து போட்டுட்டு இத வேற ஒரு ட்விட்டு போடுறாரு, ட்விட்டு போட்டு ஃபயர் விடுறாரு. அப்புறம் என்ன, இதுக்கும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் சேர்த்து கேஸ் போட்டுறேன் மேல. ஓகே மக்களே, இந்த வீடியோ குறித்து உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.